வணக்கம் நேர்களே இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பகுதியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் திருமதி மாதுரி பிரபு அவர்கள் வந்திருக்கிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் நேர்களே நான் டாக்டர் மாதுரி பிரபு பீடியாட்ரிஷியன் குழந்தைகள் மருத்துவர் மதஹுட் ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டில் கரண்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நேர்கள் குழந்தைகள் நலம் தொடர்பான கேள்விகளையும் கொரோனா காலத்தில் குழந்தைகளை பாதுகாப்பது எப்படி உட்பட பல்வேறு கேள்விகளை திரையில் தோன்றும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு மருத்துவரிடமிருந்து விடைபெறலாம் டாக்டர் இப்போ பலகட்டமான ஊரடங்கு நம்ம பார்த்துட்டோம் பல கட்டங்களை தாண்டி இன்றைக்கு வந்து ஊரடங்கு அடுத்த கட்டத்தை மேலும் ஒரு பனிரெண்டு நாட்களுக்கு சென்னையில் குறிப்பாக நீட்டிக்க போவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது மருத்துவ ரீதியாக இந்த மேலும் ஒரு பனிரெண்டு நாட்கள் தீவிரமான ஊரடங்கு நோய் பரவலை தடுப்பதில் எந்த அளவுக்கு பயன்படும் மெயினாக வந்து டிரான்ஸ்மிஷன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு லாக்டவுனில் இருந்தோம் லாக்டவுன்லேருந்து இப்போ ஸ்லோவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதில் பார்த்தது லாக்டவுனில் நான் கேஸ் நம்பர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது நான் கேஸ் ஃபெட்டாலிட்டி அப்போ இறப்பு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்தது இந்த லாக்டவுன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரச்சு நம்ம பார்க்கறது என்னன்னா இந்த டெய்லி நம்ம நம்பர்ஸ் பார்க்குறோம் கவுண்ட் ஸோ அதில் வந்து நான் நிறையா பாசிட்டிவ் கேஸஸ் இப்போ வருது ப்ளஸ் நான் கேஸ் ஃபெட்டாலிட்டி ஆல்சோ நிறையா ஜாஸ்தியாகி ஸோ இதை தடுக்கிறதுக்காக ப்ளஸ் லோக்கல் டிரான்ஸ்மிஷன் சொல்வோம் நோய் பரவல் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவர் அவர் கம்மி ஆகிறதுக்கு அவர் கட்டுப்படு ஒரு கட்டுப்பாடு வேணும் ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த லாக்டவுன் மிக அவசியம்தான் தொடர்ந்து மருத்துவர்கள் குழு வந்து லாக்டவுன் ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கு அறிவுறுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு லாக்டவுன் என்கின்ற ஒரு முறை மட்டுமே போதுமானதாக இருக்கும் ஏன்னா தொடர்ந்து நம்ம பல கட்டங்களாக லாக்டவுனை பார்த்துட்டோம் இப்போ திரும்பவும் இன்னொரு லாக்டவுன் நமக்கு தேவைப்படுகின்ற அவசியம் என்ன எந்த அளவுக்கு உதவும் நோயை கட்டுப்படுத்துவது என்ன என்னாகுன்னா வந்து மெயினாக வந்து மக்கள் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு இடத்துலையே இருக்கிறதுக்கு ஸோ தட் ஒரு டிரான்ஸ்மிஷன் ரேட் கம்மியாகும் அதுதான் மெயின் ஆனால் இது வந்து ஒரு விக ஒன்லி ஒன் வே ஆஃப் அச்சீவிங் இட் இன்னொன்று என்ன மேஜர் திங்ஸ் என்னென்னா மக்கள் எல்லாருமே வந்து அந்த மாஸ்க் போடுறது ஹேண்ட் வாஷிங் பண்ணுறது அந்த ஹேண்ட் சானிடைசர் இல்லைன்னா ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்றது சோஷியல் டிஸ்டன்சிங் அது ரொம்ப மிக மிக ரொம்ப ரொம்ப அவசியம் ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா அந்த இனிஷியலாக நம்ம இருந்த லாக்டவுன்லையும் இப்போதைக்கும் நிறைய மக்கள் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி பார்க்குறோம் நம்ம நம்ம ரோட்ல பொதுவாகவே போகும்போது கூட நம்ம பார்க்கறது என்னன்னா நிறைய பேர் வந்து மாஸ்க் வந்து போட மாட்டேங்கிறாங்க சரியாக அவர் போட்டிருக்கிறதே வந்து போட்டதே வந்து சரியாக வேர் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ அதுவே வந்து நிறையா மக்களுக்கு தெரிஞ்சாலுமே அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிட்டே போகுது ஸோ இந்த ஒரு இன்டென்ஸ் லாக்டவுனில் அது ஒரு சம் சார்ட் ஆஃப் நம்ம வந்து அதை திருப்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இது ரொம்ப எசென்ஷியல் ஸோ லாக்டவுன் ஒன் பார்ட் ஆஃப் இட் ஆனால் லாக்டவுனுக்கு வி ஹேவ் அதர் சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் அதர் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆல்சோ தேர் எக்கானமி ப்ராப்ளம் நிறைய பேருக்கிட்டது ஸோ அது கவர்மெண்ட் இஸ் அட்ரஸிங் இன் சம் வே அதாவது கிவிங் சம் மனி இந்த ரேஷன் கார்டில் அவங்களுக்கெல்லாம் கார்ட்ஸ் கொடுக்குறாங்க அது ஸோ இருந்தாலுமே பட் மெயின் திங் வந்து மாஸ்க் போடுறது அது எப்படி வந்து போடணும் இன்னொன்று மாஸ்க் டிஸ்போசல் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா நிறைய பேர் மாஸ்க் போடுறாங்க அது டிஸ்போஸ் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் எல்லாமே மாஸ்க் கிடக்கு அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா தட் இஸ் எ வெரி பேட் அதுவும் அதுவும் ஆக்சுவலாக அது அந்த விதத்துலேயும் ஆக்சுவலாக நோய் பரவும் ஸோ அது கூட நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுறது அப்புறம் மாஸ்க் ரீயூஸ் பண்ணுறது நிறைய பேர் வந்து அந்த டிஸ்போசபிள் மாஸ்க்கை வந்து நிறைய ரீயூஸ் இருக்காங்க ரீயூஸ் பண்ணும்போது சில வந்து சில இவ்வளோ ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின் இருக்குது ஸ்பெஷலி அந்த சர்ஜிக்கல் மாஸ்க் அந்த ஹாஸ்பிடல் பேஸ்ட் மாஸ்க் எல்லாமே அப்புறம் அதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு அதெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் வந்து இது வந்து இப்பயு ஃபாலோ பண்ணோம்னா சோ இது ஒரு அளவுக்கு நம்ம வந்து அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் முதல் அடைபாளி அடைப்புல இருக்காரு வணக்கம் திரு சந்திரசேகர் நங்கநல்லூர்ல இருந்து சொல்லுங்க உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க வணக்கம் சார் லைன்ல இருக்கீங்க கேள்வி சொல்லுங்க ஹலோ ஆ சொல்லுங்க சார் உங்க லைன்ல இருக்கீங்க உங்க கேள்வி என்ன உங்க சந்தேகம் என்னன்னு டாக்டர் கிட்ட சொல்லுங்க என்னுடைய கிராண்ட் டாக்டர் வந்து 3 இயர்ஸ் ஆகுது சரிங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் தொடர்ந்து பேசுங்க அவங்க எப்பவுமே வந்து வாயில வந்து அந்த விரலை வச்சு அந்த நகத்தை எப்பவும் கடிச்சிட்டு இருக்கா சரிங்க அது வந்து எடுத்து விட்டா கூட திருப்பி திருப்பியும் வாயில தான் வைக்கிறா அந்த பழக்கம் எப்பவுமே இருந்துட்டு போக மாட்டேங்குது சரிங்க பயமா வேற இருக்கு என்ன வெளியில கூப்பிட்டு போனாலும் வீட்ல இருந்து வெளியில போனாலே வாயிலே இருக்கா வீட்டுக்கு வந்து அதாவது எப்ப எப்போ மூச்சிட்டு இருக்காலும் இந்த வந்து வாயிலே இருக்கும் நேரத்தை கட்டிலேயே இருக்கா சரி நேர பண்ண தாழையை பார்த்தா என்ன நோ பண்ணோம் நேரட்டியும் பார்த்தோம் டி இது நாட் இபுள் டு கம் அவுட் ஆர் ப்ராப்ளம் சரி இந்த பழக்கத்துல இருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கிறோம் டாக்டர் பதில் சொல்லுவாங்க நீங்க டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கயா நன்றி அது இது ரொம்ப டிஃபிகல்ட்டான கேள்வி இது ஒரு ஆஸ் எ பீடியாட்ரிஷியன் நிறைய பேர் நிறைய குழந்தைங்கள் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் ஒன்று வந்து அந்த இது இருக்கு இல்லையா அந்த நிப்பிள் வாயில் வச்சுட்ருப்பாங்க அது ஒன்று இன்னொன்று வந்து இந்த நெகம் நெயில் பைட்டிங் மூணாவது வந்து தம் சக்கிங் இதுலேருந்து வெளிவரது வந்து இட்ஸ் நாட் வெரி ஈஸி அதனால ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அதோட அதை பழக்காமல் இருக்கிறது இப்படி பெட்டர் ஏன்னா ஏர்லியர் ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஹேபிட்டை வந்து யூ கேன் ஆக்சுவலி ஈஸியாக வந்து வெளியே வந்துடலாம் ஒன் இயர்க்கு அப்புறமா அந்த நினைவு தெரிகிற டைமுக்கு வந்து அவங்க வந்து அது வந்து வெளியில் வர்றது கஷ்டம் பட் இருந்தாலுமே தேர் ஆர் அ ஃபியூ திங்ஸ் இன்னும் ஒன்று என்னென்னா வந்து இந்த நெயில் பெயிண்ட்டுன்னு கிடைக்கிது உங்களுக்கு அந்த இதில் மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும் ஸோ அது வந்து யூ கேன் அப்ளை நெயில் பெயிண்ட் அது ஒரு மாதிரி ஒரு கசக்கும் ஆக்சுவலாக ஸோ அந்த நெயில் பெயிண்ட் அந்த அந்த குறிப்பிட்ட நெய் நகத்துக்கு போட்டிங்கன்னா அது வந்து அவங்க வந்து வாயில் வைக்காமல் இருக்கும் ஒரு கசப்பு இருக்கும் வாயில் ஸோ அந்த ஒரு அதை வந்து தே ரிலேட் பண்ணி அவங்க வந்து வாயில் வைக்காம இருப்பாங்க ரெண்டாவது வந்து நீம் ஆயில் நீம் ஆயில் சில பேர் வந்து சொல்லுவாங்க தொடச்சிட்டு கூட வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே என்ன பண்ணலான்னா அந்த நீம் ஆயில் அங்கே யூஸ்லாக அந்த நீம் ஆயிலை வந்து அந்த கிளாத்தில் டிப் பண்ணி யூஸ்லாக அதை சுற்றி வைக்க சொல்லுவோம் ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணுறச்சு எப்போ எப்போ வாயில் வைக்கிறாங்களோ வேற அந்த ஒரு கசப்பு வந்தோன்னா அதை வந்து எடுப்பாங்க ஸோ இது இது வந்து இட் இஸ் நாட் மேஜிக் ஆனால் வந்து ஒரு போக போக ஸ்லோவா ஸ்லோவா நீங்க இது ஒரு க கண்டினியூஸா அதை வந்து கடைப்பிடிச்சீங்கன்னா அது ஸ்லோலி தேல் கம் அவுட் ஆஃப் இட் அவரு நாங்க வேப்பனையெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருந்தாரு பட் அது ஒரு துணியில முக்கிய அதை சுத்தி அதை துடைக்காம தொடர்ந்து அதோட எஃபெக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த காலர் லைன்ல இருக்காரு வணக்கம் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது நம்ம மாஸ்க்கு பற்றி நீங்கள் சொன்னீங்க டாக்டர் இப்போ பல விதமான மாஸ்குகள் இருக்குது இப்போ பல தகவல்களும் நமக்கு கிடைக்கிறோம் நம்ம இந்த என் நைன்டி ஃபைவ் மாஸ்கை பயன்படுத்தலாமா இல்லை த்ரீ லேயர் மாஸ்க்கை பயன்படுத்தலாமா துணி மாஸ்கை பயன்படுத்தலாமான்னு இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் பரவலாக மக்கள் வந்து துணி மாஸ்கை தான் அதிகப்படியாக பயன்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம் இது எந்தளவுக்கு எஃபெக்டிவ் இதை நம்ம பயன்படுத்தும் முறைகள் என்ன மாஸ்க் வந்து யூஸ்வலாக டபுள் லேயர்ட் மாஸ்க் அப்படின்னா ரெண்டு கிளாத் இருக்கிற மாஸ்க்கு யூஸ் பண்ணணும் அது வந்து யூஷுவலி வாஷபிள் இஸ் இன்ஃப்ர ஜென்ரல் பப்ளிக்கு வந்து தட் இஸ் அட்வைசபிள் கிளாத் மாஸ்க் இஸ் அட்வைசபிள் ஏன்னா அது வந்து கேன் பி வாஷபிள் வாஷும் பண்ணலாம் வாஷ் பண்ணிவிட்டு அதை என்னென்னா இம்பார்ட்டன் உங்களுக்கு சோப் வச்சு வாஷ் வெளியில் போயிட்டு வந்த உடனே நீங்கள் அந்த மாஸ்க் கட்டி வாஷ் பண்ணிவிட்டு அது வெயிலில் காய போடணும் ஸோ வெயிலில் காய் போட்டிங்கன்னா அது ஒன்ஸ் ட்ரை ஆகிடுச்சுன்னா திருப்பி யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு ஒருத்தருக்கு மேபி ஒரு டூ ஆர் த்ரீ மாஸ்க் வச்சுருந்தாங்கன்னா வித் அ நேம் வீட்டில் ஒரு பேர் போட்டு வச்சு ஸோ மற்றவங்களாம் யூஸ் பண்ணாமல் ஒருத்தரே ஒரே மாஸ்க் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் வந்து யூஸ்லாம் வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் அவங்களுக்கு முக்கியம் ஜென்ரல் பப்ளிக்கு நாட் நெசசரி ஆட் ஆல் அந்த சர்ஜிக்கல் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அவைலபிள் ஒரு ப்ளூ கலர் மாஸ்க் பார்த்துருப்பீங்க ப்ளூ கிரீன் கலர் மாஸ்க் அது வந்து இஸ் டிஸ்போஸ்பிள் ஒன்லி அபவுட் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் போட முடியும் அதுக்கப்புறமா வந்து இட் இஸ் நாட் வேலிடு ஆக்சுவலி அது வந்து கேர்ஃபுல்லா யூ த்ரோ இட் இந்த பின் கவர்டு பின் அப்படின்னா வந்து மூடி இருக்கிற ஒரு குப்பை தொட்டிதான் அது டிஸ்போஸ் பண்ணனும் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் அதெல்லாம் என் நைன்டி பைவ் மாஸ்க்கு கூட ஆக்சுவலா ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் அதுவும் ஆக்சுவலாக ஆனால் ஒரு ரொட்டேஷன் பேசிஸில் ஆர் ரீசெண்டாக ப்ரோட்டோக்கால்லாம் வந்திருக்கு எங்களுக்கு சரிங் தட் ஃபைவ் டைம்ஸ் யூஸ் ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதுவும் வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து கேர்ஃபுல்லாக யூ ஹேவ் டு கீப் இட் இன் பேக் இன் கவர் அண்ட் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஸோ ஒன்ஸ் இன் ஃபைவ் டேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த நம்மளோட பிகாஸ் மாஸ்க் எதுக்கு போடுறோம் ஏன்னா அந்த நம்ம ஸ்னீஸ் பண்ணாலும் சரி காஃப் பண்ணாலும் சரி அது வந்து மற்ற வெளியில் வந்து வராமல் இருக்கிறதுக்காக ஸோ அது கட்டுப்படுத்துவோன்றதுனால தான் ஸோ அதுக்காக வந்து இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறோம் அண்ட் டெஃபினட்டாக எல்லாருமே மாஸ்க் போடணும் அண்ட் மாஸ்க் போடுறச்ச எப்போவுமே வந்து மூக்குக்கு மேலே இருக்கணும் சின்னக்கு கீழே இருக்கணும் அது வந்து நிறைய பேர் வந்து பேசுறச்ச வந்து அது இறக்கிடுவாங்க அதோட ஹோல் பர்பஸே போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நோ பாயிண்ட் இன் வேரிங் மாஸ்க் அதோட இதுவே கிடையாது வந்து ஆல்வேஸ் மூக்குக்கு மேலே இதுக்கு சின்னுக்கு கீழே அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கணும் சோஷியல் டிஸ்டன்ஸிங் பக்கத்தில் போய் பேசக்கூடாது மினிமம் ஒன் மீட்டர் டிஸ்டன்ஸ் பி தேர் மாஸ்க் இருந்தாலுமே டெஃபினெட்டா யூ இம்பார்ட்டன் அண்ட் எப்போவுமே ஹேண்ட் வாஷிங் நீங்கள் ஏதாவது தொட்டிங்கனாலும் இல்லை வெளியில் போயிட்டு வந்தா எஸ்பெஷலி முன் காலத்தை நம்ம பண்ணிட்டு இருந்தோம் கை காலெலாம் வாஷ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளார என்டர் பண்ணுவோம் இப்போ அதெல்லாம் போயிடுச்சு இப்போ வி ஆர் அகெயின் பேக் டு த சேம் ஓல்டு நம்மளுடைய பழைய நடைமுறைக்கு நம்ம போறது ரொம்ப உத்தமமான வேலைன்னு நினைக்கிறேன் இப்ப அடுத்ததா நம்ம கே கே நகர்ல இருந்து என்னை வணக்கம் வணக்கம் சார் சாய்நாதன் கே நகர் வணக்கம் சாய் நகதன் உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க சார் ஆரம்பத்திலேயே அவங்க பிளாட்பார்ம்ல எல்லாம் மாஸ்க் வாங்க கூட டாட் அம்மா ரொம்ப நன்றி அதுக்கு பே சொல்லுங்க உங்க கேள்வி ஹலோ

மாஸ்க் வந்து சார் இப்போ ஜென்ரல் பப்ளிக்கு வந்து கிளாத் மாஸ்க் போகிறோம் சார் துணி மாஸ்க் இஸ் மோர் தென் இனஃப் ஆனால் அது வந்து ரெண்டு லேயராக இருக்கணும் டூ லேயர் துணி மாஸ்க்கு அது ஏன்னா நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போது என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் அவசியம் இல்லை ஜென்ரல் பப்ளிக் அது வந்து மெயினாக வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் டாக்டர்ஸ் நர்சஸ் மற்றபங்களுக்கு எங்கே வந்து நிறையா பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அவசியம் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் தேவை ஸோ என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் ஒன்று வந்து எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ அது தேவை அவசியமே கிடையாது நீங்கள் வந்து ஆர்டினரி மாஸ்க் கிளாத் மாஸ்க் துணியில் பண்ணுற மாஸ்க் ஆனால் வந்து அது டபுள் லேயராக இருக்கணும் ப்ரொடெக்டிவாக இப்போ கிடைக்கிது நிறைய டபுள் லேயர் வீட்லேயே நிறைய பேர் சேர்ந்து நல்லா பண்ணி விற்கிறாங்க ஆக்சுவலாக அதெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் வாங்கினா தட் இஸ் மோர் தென் என் ஆஃப் ஆக்சுவலி அது வந்து நம்மளுக்கு மெயினாக ப்ரொடெக்ஷன் ஆனால் அது இம்பார்ட்டன்ட் அது மட்டும் மாஸ்க்கு மட்டும் போட போட்டால் பார்த்தாது அது கரெக்டாக போடணும் சொன்ன மாதிரி மூக்குக்கு மேலே சின்னக்கு கீழே இருக்கணும் கண்டிப்பாக மாஸ்க் அண்ட் நிறையா கேப் இருக்கக்கூடாது கரெக்ட் ஃபிட்டிங் மாஸ்காக இருக்கும் நிறைய பேர் வந்து ரொம்ப லூஸாக போட்டுக்கிறாங்க அதனால இறக்கி கீழே விழுதுன்றாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கரெக்ட் ஃபிட்டிங் மாஸ்க் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஆல் த டைம் மாஸ்க் வேர் பண்ணணும் வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக வேர் மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கணும் தேங்க்யூ டாக்டர் ரொம்ப விரிவாக சொல்லுங்கள் அடுத்த அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் மதுரையிலேருந்து பிரியா உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா வணக்கம்மா என்ன இருக்கீங்க உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்கள் ஆ எனக்கு குழந்தை பிறந்த இப்போ அஞ்சு மாதம் ஆகுதுங்க சார் சரிங்கம்மா

குழந்தைங்க யூஸ்லாம் போட்டுக்குவாங்க நீங்கள் அது இப்போ விதவிதமாக மாஸ்க் கிடைக்குது பொம்மை மாஸ்கெல்லாம் கிடைக்குது ஸோ அது நீங்கள் வந்து கண்டிப்பாக அஞ்சு வயசு குழந்தைக்கு போடலாம் ப்ளஸ் அவங்களுக்கு அஞ்சு வயசு குழந்தைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹேண்ட் வாஷிங் எப்படி கை வாஷ் பண்ணணும் எப்படி கை கழுவணும் சோப் வச்சு கழுவணும் எப்போ எப்போ சோப் கழு வச்சு வீட்டுக்குள்ளார வீட்டுக்குள்ளே உடனே எப்போவுமே வெளியில் போய் விளையாடிட்டு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கலாம் இந்த இதுதான் ரைட் டைம் அண்ட் இது வந்து க கண்டிப்பாக அதைவங்கள வந்து மற்ற மற்றவங்களெலாம் பார்த்து பெரியவங்க வீட்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களும் அதை பண்ணுவாங்க அது அஞ்சு வயசு சொல்லவே வேண்டாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க அஞ்சு மாதம் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஜென்ரலாகவே வீடு ஜென்ரலாக க்ளீனாக இருந்து என்வாயன்மெண்ட் க்ளீனாக இருந்து நீங்கள் வந்து நீங்கள் க்ளீனாக இருந்த ஹேண்ட் வாஷ் ஃபீடிங்க்கு இப்போது தாய்ப்பால் கொடுக்கணுப்பீங்க அப்போ அந்த டைமில் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பாப்பாவை தொடுறதோ இல்லை வந்து ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு கோல்டு ஏதாவது இருந்தால் கூட மாஸ்க் போட்டு அதுக்கப்புறமா ஃபீட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக இன்னொன்று வந்து தடுப்பூசி ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக தடுப்பூசி போடணும் நிறைய பேர் வந்து நிறைய தாய்மார்கள் என்ன இந்த வந்து கொரோனா இருக்குது வெளியில் போகிறதுக்கு அதனால நான் வந்து தடுப்பூசி போட மாட்டேன் இப்ப வேண்டாம் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு போட்டுக்கலாமா ஒன்றரை மாதம் கழிச்சு போட்டுக்கலாமா ஆனால் தடுப்பூசி அந்தந்த டைம்ல போடணும்னா கண்டிப்பா போட்டே ஆகணும் ஏன்னா வந்து இந்த கொரோனா பயந்து பயத்தினால நீங்க மற்ற இன்ஃபெக்ஷன்லாம் எது எது வந்து நிறைய ஜாஸ்தி நம்ம ஜென்ரலாக இந்தியாவில் இருக்கோ அது அதுக்காக தான் நம்ம தடுப்பூசிலாம் போடுறோம் அதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கு இருிறதுக்காக நம்ம அந்த கண்டிப்பா அந்த தடுப்பூசி போட்டு ஆகணும் சோ 5 இயருக்கு டைம்ல போடணும் கண்டிப்பா கடுபுடிச்சாக கடுபுடிச்சதான் ஆகணும் பெங்களூர்ல இருந்து வணக்கம் அம்மா வணக்கம்மா நீங்க லைன்ல இருக்கீங்க டிவி பார்க்கும்போது உங்க கேள்வி என்னன்னு டாக்டர் கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கம்மா கேள்வியை சொல்லுங்கம்மா

அவங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டு வந்து வீட்டில் வந்து எந்த விதமான கஷாயம்லாம் போட்டு குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே அரசாங்கம் பல அறிவுறுத்தல்களை இதுக்கு வழங்கியிருக்கிறாங்க பல சித்த ஆயுர்வேத மருத்துவ மருத்துவ முறைகளை இதுக்கு அரசாங்கம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறத டாக்டர் சொல்லுவாங்க நம்ம கேட்டுருக்கோம் சொல்லுங்கள் ஜென்ரலாக எங்கள் வீட்டில் இருக்கிறச்சேன்னு கேட்குறச்ச வந்து இந்த இஞ்சி எல்லாமே வந்து ரொம்ப நல்லது ஸோ இஞ்சி வந்து ஜென்ரலாகவே நிறைய சேர்த்துக்கோங்க இதில் இந்த குக்கிங் ஜென்ரல் குக்கிங் நீங்கள் வந்து சமைக்கிறதுல அப்புறம் வந்து டேர்மரிக் டேர்மரிக் வந்து ஆன்டிசெப்டிக் ஸோ அதனால் வந்து மஞ்சத்தூள் நார்மலை விட நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் இன்னொன்று வந்து காய்கறிலாம் நீங்கள் வாங்கும்போது எல்லாமே வந்து க்ளீன் பண்ண ரொம்ப க்ளீன் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் நீங்கள் வா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு நிறையா வாஷ் பண்ணிவிட்டு சில பேர் வந்து ஈவன் மஞ்சத்தூள் போட்டு கூட வாஷ் பண்ணுறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதுவும் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் காய்கறி எல்லாமே மெயினாக அது தான் இது தவிர்த்த வந்து நிறைய பேர் வந்து இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா அந்த கபாசூர் குடி குடிநீர் பற்றி கேட்குறாங்க அது அது வந்து எடுத்துக்கலாமா டாக்டர் சேஃபாக எடுக்கிறதுன்ட்டு இது வந்து கபாசூர் வந்து சி அதுக்கு ஒரு டோஸுன்னு சில சில பேர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது அது ஒரு குவான்டிட்டி இருக்குது இவ்வளோ இவ்வளோ தண்ணியில் வந்து இவ்வளோ அந்த பவுடர் போட்டு காய்ச்சி குடிக்கணும் நிறைய பேர் வந்து அதை வந்து டெய்லி குடிக்கிறாங்க ஸோ அது வந்து அதோடய எஃபெக்ட்ஸு அதுக்கோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸ் கூட வந்திருக்கு ஸோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து டாக்டரை வந்து கேட்டுட்டு அது அது குடிக்கலாமா எனக்கு இது வந்து ஒத்துக்குமா இல்லையா எனக்கு இந்த இருக்கிற வே சில பேர் நிறைய பேருக்கு வந்து வேற எல்லாம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் இதை குடிக்கணும் அது வந்து சித்தா ஆயுர்வேதிக்கா இருந்தாலும் சரி நீங்க வந்து அட்வைஸ் எடுத்துட்டு அதை குடிக்கிறது தான் பெட்டர் நிச்சயமா நிச்சயமா இது வந்து மற்ற பிற நோய்களும் தாக்கப்பட்டவர்கள் குறிப்பாக வயசானவங்க மருத்துவருடைய ஆலோசனைக்கு பிறகு இந்த கஷாயங்களை தயார் பண்ணி குடிக்கிறதுங்கிறது ரொம்ப பேசிக்காக நம்ம குக்கிங்ல யூஸ் பண்றது டிஃப்ரெண்ட் அந்த டர்மெரிக் ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாமே வந்து அதுவும் ஆக்சுவலாக இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் பட் இந்த மாதிரி மற்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண இந்த கபாசர் ஐ திங்க் அது அட்வைஸ் கேட்டுட்டு தான் நான் அவங்க வந்து அதை வந்து இதை ஹேப் நினைச்சோம் அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கிற பெஸ்ட் வருவோம் வணக்கம் இருந்து திரு வெங்கடேஷ் வணக்கம் வெங்கடேஷ் ஹலோ வணக்கம் உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க ஆ சொல்லுங்க நமஸ்காரம் மேடம் நமஸ்காரம் இப்போ நம்ம வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போறோம்ல அதிக நேரம் மாஸ்க் போட்டே இருந்தப்போ அது அதனால நமக்கு என்ன தொலையா தொடர்ந்து ரொம்ப நேரம் மாஸ்க் போடுறதுனால என்ன பாதிப்பு ரெண்டு பக்கமும் இருக்கணும் நீங்க உங்களையும் பாத்துக்கணும் பிளஸ் நீங்க வந்து மத்தவங்களையும் பாத்துக்கணும் அதுதான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா சோ நீங்க மாஸ்க் வந்து நீங்க வெறும் அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்க ஜெனரல் பப்ளிக்கு வெறும் கிளாத் மாஸ்க் போட்டீங்கன்னா அது துணி மாஸ்க் போட்டா போறோம் அதனால எந்த பாதிப்பும் வராது உங்களுக்கு அது வந்து ஈஸியாகவும் இருக்கும் மூ மூச்சு எடுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஏன்னா அந்த என் ஃபைவ் மாதிரி மாஸ்க் போட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறது அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அது எங்கள் நாங்கள் போடும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நேரம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்னால் பரவாயில்ல அதுக்கு மேலே சில டைம் போட வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி போடும்போது எங்களுக்கே தலைவலி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஆக்சுவலாக ஸோ அதனால தான் வி நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் உங்களுக்கு தேவையும் அவசியமே கிடையாது நீங்கள் இந்த துணி மாஸ்க் போட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி டபுள் துணி டபுள் லேயர் துணி மாஸ்க் போட்டுக்கோங்க அதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அது வந்து நல்லது தான் ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லது தான் பண்ணும் ஏன்னா மாஸ்க் பேரியர்னால உங்களுக்கும் நல்லது எதுவில் யார் யார் நீ யார்கிட்ட பேசுகிறீங்களோ யார் கூட இருக்கிறீங்களோ அவங்களுக்கும் நல்லது ஸோ கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க கிளாத் மாஸ்க் போட்டுக்கோங்க துணி மாஸ்க் இப்ப இந்த இந்த மாஸ்க்கு தொடர்பாக இன்னொரு கேள்வி டாக்டர் இப்ப நம்ம ஒரு ஒரு மாஸ்க்கும் இத்தனை நேரம் இத்தனை மணி நேரம் தொடர்ந்து போடலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் இந்த துணி மாஸ்க்கு ஒருத்தர் எத்தனை மணி நேரம் தொடர்ந்து போடலாம் எப்ப அதை வந்து வாஷ் பண்ண வேண்டிய நேரம் ஆயிடும் நம்ம வேர்வையைனாலயோ இல்லை நம்ம பேசுறதுனாலயோ எச்சப்பட்றதுனாலயோ அது வந்து நனைஞ்சிரும் அந்த நனைஞ்ச டைம்ல எடுத்துடணும் எடுத்துட்டு வேற மாஸ்க் போட வேண்டியதாக இருக்கும் ஸோ அப்போ அதை வாஷ் பண்ணிட்டு திருப்பி அதை எடுத்து தூக்கி போட்டுறக்கூடாது நம்ம அதை வாஷ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ரெஸ்பான்ஸ்பில்லாக நம்ம வந்து அதை காய போடணும் அதுதான் மெயின் திங் யூஷுவலா துணி மாஸ்க் போடுறதுனா அந்த வெட்னஸ் தான் மெயின் திங் அது தான் மி நாமலாக போட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணலாம் அது நனையாத வரைக்கும் வேர்வையிலையோ இல்லை வேற ஒரு விதமான பேச்சிலோ எச்செல்லோ நனையாத வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மாஸ்க் பாயிஸ் அடுத்த நேயர்லைனில் இருக்கிற

ரொம்ப நன்றி வணக்கம்மா அதாவது மாஸ்க் வந்து ஒரு ஒரு கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது ஒரு கவலையா இருந்தால் தடுப்பூசிகளெல்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்கம்மா இந்த வந்து எப்படி யூஸ் பண்ணனும் மாஸ்க்க வந்து மறுபடி மறுபடியும் ஒரே மாஸ்க் யூஸ் பண்ணலாமா இதுல சில பேர் பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க ரீடியா அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க இதில் மறுபடியும் மறுபடியும் அதே மாஸ்க் வந்து ரெண்டு மூணு முறை அப்படியே தூய்க்காம் போட்டுட்டுருக்கா அது எப்படி வந்து அதை க்ளீன் பண்ணனும் அதுக்கு என்ன மாதிரியான அதை யூசேஜ் பண்ணணும் அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொன்னா நல்லா இருக்குமா சரிங்க கார்த்திக் டாக்டர் பதில் சொல்லுவாங்க டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி நான் சொன்ன மாதிரி மாஸ்க் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த கொரோனாக்கு மருந்து இப்போதிக்கி நம்மக்கிட்ட கிடையாது வேக்சின் தான் இப்போ ஃப்ளூ வர மாதிரி இதுவும் ஒரு ஃப்ளூ மாதிரி ஒரு வைரஸ் தான் ஸோ அதனால் எதுக்கு வந்து மெயினாக வந்து வேக்சின் தான் வரணும் இந்த வேக்சின் வரத்துக்கு இன்னும் டைம் ஆகும் இந்த எண்ட் ஆஃப் திஸ் இயர் ஆகலாம் இல்லை அடுத்த வருஷம் ஆகலாம் அது நம்மக்கிட்ட நம்ம கையில் யாரும் இல்லை நம்ம கையில் இருக்கிறது வந்து மெயினாக வந்து மாஸ்க் போடுறது சோஷியல் டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நம்மளால் முடிஞ்சது ஹேண்ட் வாஷிங் அதை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் கை கழுவுறது வெளியில் போனால் கை கழுவுறது எங்கேயாவது நம்ம வந்து வெளியில் வீட் வெளியிலேருந்து வந்து உள்ள ஷாப் பண்ண வெ வெளியே கடைக்கு போனாலும் இல்லை வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் வாஷிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து குளிக்கிறது சில ந இப்போ நாங்களாம் எப்படி ஹவு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு வந்து உள்ளே வந்தோடனே மொழி ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் மாக்கணும் இல்லை குளிக்கணும் குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் மற்ற பசங்க கிட்டையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேயோ இன்டராக்ட் பண்ணுறது இது வந்து இதெல்லாமே வந்து சிலது வந்து நம்ம இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது கடைப்பிடிக்கிறதுக்கு ஸோ இது நம்ம கண்டிப்பாக இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் மாஸ்க் கண்டிப்பாக போட்டாகணும் போடுறது நான் சொன்ன மாதிரி மூக்குக்கு மேலே இருக்கணும் சின்னுக்கு கீழே இருக்கணும் மாஸ்க்கு எந்த காரணத்துக்கு ஒன்றும் நீங்கள் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு பேசக்கூடாது எஸ்பெஷலி பேசும்போது கீழே எடுக்கவே கூடாது நார்மலாக நீங்கள் அது வந்து கம்ஃபர்டபுள் மாஸ்க்காக இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணவே தோணாது பேசும்போது ரொம்ப டைட்டாக இருந்தாலும் இல்லை ரொம்ப லூஸாக இருந்தாலும் அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு பேசணுன்ற ஒரு ஒரு எண்ணம் வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அது அது ஒரு கரெக்ட் ஃபிட்டிங் மாஸ்காக யூஸ் பண்ணிக்கணும் அது வந்து அது எத்தனை மணி நேரம் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஜென்ரல் பப்ளிக்குக்கு நான் சொன்ன மாதிரி கிளாத் மாஸ்க் அது துணி மாஸ்க் மட்டும் ரெண்டு லேயராக வச்சுட்டு துணி மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து அது நினைஞ்சு போனா வேறு வேணாலும் நினைதோ இல்லை நீங்க பேசுறதுனால எச்சப்பட்டு அதனால் நினைஞ்சிருச்சுன்னா அப்போ அது மாஸ்க் கண்டிப்பாக மாற்றி ஆகணும் மாற்றும் போது நீங்க வந்து டிஸ்போசபிள் மாஸ்காக இருந்தால் அதை வந்து ஒரு டஸ்ட்பினில் வந்து க்ளோஸ்ட் டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க சேஃபா இன்னொருத்தர் கைப்படாமல் இருக்கும் இப்போ கிளாத் மாஸ்க் இந்த துணி மாஸ்க் நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா அதை வந்து பக்கத்தில் எங்கே இருக்கணும் நீங்கள் அங்கே வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு சோப் அண்ட் வாட்டர் அதை தான் தேவை உங்களுக்கு போட்டுட்டு நீங்கள் வெயிலில் காய் போட்டுட்டு இன்னொரு மாஸ்க் எடுத்து போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஓரளவுக்கு அந்த கொரோனாவை ஒரு கட்டுப்படுத்த முடியும் நீ இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது மருந்து இப்போதிக்கி நம்ம ட்ரை இருக்கோம் ஏன்னா அந்த கொரோனான்னு பார்த்தீங்கன்னா மைல்டு சிம்டம்ஸ் இருக்குது சில பேருக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்குது சில பேருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது கொஞ்சம் சில ஹாஸ்பிட்டல் தேவை கொஞ்சம் ஆக்சிஜன் தேவை சில இதில் நல்லா ஆயிடுறாங்க சில பேருக்கு வெண்டிலேட்டர் அந்த மாதிரிலாம் தேவை அவங்களுக்குலாம் தான் அவங்களுக்கு சிகிச்சை தேவைப்படுது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெடிசன் இப்போதைக்கு மூணு மாசமாக தான் நம்ம இந்த நோயா நோயால் நம்ம பேட்டில் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு இதுக்கு மருந்து இருக்கா என்ன வேக்சின் இருக்குன்றது ஸோ இது கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம் நம்மளுக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து மருந்து வரதுக்கு வரும் கண்டிப்பாக அது வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கையில இருக்குது எல்லாமே வந்து நம்ம பண்ணோம்னா இந்த நோயை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். என்னங்க டாக்டர்? இப்போ அடுத்த அழைப்பாளர் பாலர் லைன்ல இருக்காரு. வணக்கம். நாகர்கோயில திரு சுரேபின். வணக்கம் சுரேபின். வணக்கம் சுரேபின். நினைப்புல இருக்கீங்க. தொலைக்காட்சி பார்க்கும்போது நீங்க போன்ல பேசுறீங்க சுரேபின். கேள்வி நான் சொல்லுங்க சுரேபின். हां सर

இது வந்து சொன்ன நீங்கள் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ வந்திருக்கிற வைரஸ் வந்து கொஞ்சம் ஒரு விரிலண்ட் வைரஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்றாங்க அதனால் வந்து நிறைய பேர் வந்து சிவியராக சிக்க ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது நம்மளால பண் நம்மளால வந்து அந்த ஸ்ட்ரெயினை உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியாது நம்ம கையில் இருக்கிறது நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிம்டம் ஏர்லி சிம்டம் அப்படின்னா நம்ம இப்போ ஜுரம் இருக்கோ இல்லைனா வந்து காஃப் இருக்கோ இல்லைனா வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒரு மாதிரி வந்து தொண்டை கரகரப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கிறச்சா நீங்கள் முன்னாடியே வந்து மருத்துவர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு இருக்குது டெஸ்ட் பண்ணுறது வேலி அதே மாதிரி ஐசோலேஷன் பண்ணுறது அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு பரவா பரவாமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் ஏர்லியாக நம்ம வந்து சிகிச்சை ஆரம்பித்தோம்னா இதை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் லேட்டாக வரவங்க தான் ப்ராப்ளம் ஆகுது ஆக்சுவலாக இது எனக்கு சும்மா ஃபீவர் தான் இது வந்து கோல்டு சும்மா சாதாரண கோல்டு தான் ஏன்னா எந்த ஒரு ஃபீவருமே இந்த மாதிரி இந்த மா இப்போ இருக்கிற நம்ம காலகட்டத்தில் எந்த ஒரு ஃபீவருமே எந்த ஒரு கோல்டோ இல்லைன்னா வந்து கொஞ்சம் உடம்பு வலி உடம்பு வலி இன்னொன்று ஒரு இது நிறைய பேருக்கு வந்து சொல்கிறது என்னன்னா ஃபீவர் எனக்கு ஃபீவர் வந்தது ஃபஸ்ட்டு லோவாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஹையாக ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு பயங்கர ரொம்ப உடம்பு வலி இருந்தது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சிம்டம் இருந்ததுன்னா இல்லை தொண்டை வலி இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் காஃப் ட்ரை காஃப் எப்படி வேணாலும் வரலாம் யாருக்கும் எப்படி வேணாலும் வரலாம் ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரலாம் ஒருத்தருக்கு ஃபீவராக வரலாம் இன்னொருத்தவங்களுக்கு காஃபாக வரலாம் அப்படி எப்படி வந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னா ஏர்லியாக நம்ம வந்து மருத்துவர்கிட்ட போனோன்னா கண்டிப்பாக அவங்க அதோடய சிகிச்சை வந்து பெட்டராகவும் இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் வில் பி பெட்டர் ஸோ நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது இந்தளவுக்கு நீங்கள் பயந்துருக்கிறீங்க ஸோ அதுக்கு சொல்கிறேன்னா பயப்பட வேண்டாம் ஸோ சீக்கிரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தால் சீக்கிரமாக அவங்க டாக்டரை போய் பாருங்கள் நிச்சயமா வைரஸ் வந்து தன்னைத்தானே கொள்வதை தடுக்கிற சக்தி நம்மக்கிட்டேங்கிறப்போ நம்மளால் செய்யக்கூடிய இந்த சோஷியல் டிஸ்டன்ஸிங்கை கீப் அப் பண்ணுறதோ இல்லை மாஸ்க் போடுறதோ அதை நம்ம கரெக்டாக கடைபிடிச்சதுலேருந்து பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது டாக்டர் இப்போ இந்த சின்ன பசங்களுக்கு பல ஸ்கூல்களில் ஆன்லைன் மூலமாக கிளாஸஸ் நடத்துகிறாங்க அது ஒன்று அடுத்தது தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு மாத காலமாக வீட்டில் இருக்கும்போது எல்லா தரப்பு குழந்தைகளும் அதிகப்படியாக செல்ஃபோன்களில் தான் தங்களுடைய நேரத்தை பயன்படுத்த செலவிடுறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்வதோ இல்லை அது ஒரு ரெஃப்ரெஷ் பண்றது எந்த மாதிரியான டிப்ஸ் கொடுக்கலாம் இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஆன்லைனில் ஸ்கூலிங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக ஃபியூ ஹவர்ஸ் இன் அ டே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஸ்கூல் டைமிங்ஸ் மாதிரி காலையில் நைன்லேருந்து ஈவினிங் ஆஃப்டர்நூன் டூ டூ தேர்ட்டி வரைக்குமே ஸ்கூல் இருக்குது பட் இடையில அவங்க கொடுக்குறாங்க டென் டென் மினிட்ஸ் பிரேக் அந்த டென் டென் மினிட்ஸ் ப்ரேக்கில் சில குழந்தைங்கள அதுவே வந்து கேம் விளையாடணும் அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் நம்ம க பண்ணாமல் ஸோ அந்த டென் மினிட்ஸ் பிரேக் ப்ராப்பர் பிரேக்காக வெளியில் போய் அந்த மாதிரி நடந்து வர்றது ஒரு ஒரு அந்த மாதிரி ஒன்று ப்ளஸ் மீதி டைம் ஸ்கூல் டைமுக்கு இல்லாத அதர் ஸோ ஈவினிங் ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டூ தேர்ட்டிக்கு அப்புறமா த்ரீக்கு அப்புறமா அதுக்கப்புறமா இந்த ஆன்லைனில் இல்லாமல் இருக்கிறது ஸோ மற்ற கேம்ஸ் விளையாடுறது இல்லை டெரஸில் போய் விளையாடுறது இல்லை அந்த மாதிரி இல்லை வீட்டில் ஃபேமிலியாக இருந்து கேம் ஏதாவது விளையாடுறது இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏன்னால் நிறையா வந்து குழந்தைங்க நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லார் வீட்லேயுமே ஒரு ப்ராப்ளம் தான் அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனும் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா ஆன்லைன் க்ளாஸஸ் நடத்தினாலும் அட்டென்ஷன் ஸ்பேனும் அவங்களுக்கு அவங்களால அவ்வளோ அவங்களாலையும் முடியல அண்ட் கூட வேற பேரண்ட்ஸும் உட்கார வேண்டியதாகவும் இருக்குது ஸோ அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்குறச்ச வந்து நம்ம வந்து எவ்வளோ நேரம் அவங்க இருக்கிறாங்களோ மற்ற நேரத்துலலாம் நம்ம எப்போது அந்த ஃப்ரீ டைம் ஆஃப் த ஆன்லைன் ஆஃப்லைன் இருக்கிற டைம்லெலாம் அவங்க மற்ற இது பண்ணுற மாதிரி சேம் என்டர்டெயின்மெண்ட் பை த பேரண்ட்ஸ் சம்திங் எல்ஸ் ஸோ மேபி இட் கேன் பி ஜஸ்ட் கலரிங் ஒரு சம்திங் எல்ஸ் அந்த மாதிரி வேற ஏதோ டேக் த மைண்ட் ஆஃப் த இது பண்ணி தான் ஆகணும் ஐ திங்க் இது வந்து டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் நம்ம இது எப்படியாவது இது வந்து தாண்டி வரதான் வேணும் ஸோ வி ஹாவ் டு கோ வித் திஸ் ஆக்சுவலி ஆனால் இன்னொரு கொஸ்டின் ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு யாருக்கும் ஒரு தெரியாது அண்ட் விச் இஸ் அ சேஃப் டைம் நிச்சயமா நிச்சயமா டாக்டர் எங்களுடைய அழைப்பை ஏற்று நிலைத்துக்கு வந்து நேர்களுடைய கேள்விகளுக்கு பதிலாமல் தமைக்க மிக்க நன்றி டாக்டர் நேர்களை இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்